வணக்கம், நான் உங்கள் டாக்டர் ஷர்மிகா. ஸோ இந்த காலத்தில் நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்தை மாற்ற முடியுமா? இனிமேல் நம்ம வந்துட்டு ஒரு 3 கிலோமீட்டர் வந்துட்டு நடக்க முடியுமா? கிரைண்டர் இல்லாமல் நம்மளாக மாவாட்ட முடியுமா? அந்த மாதிரி ஒரு விஷயத்தை மாற்ற முடியுமான்னு கேட்டோன்னா எதுவுமே அந்த மாதிரி சாத்தியம் இல்லை. ஏன்னா இது ஒரு ஃபாஸ்ட் மூவிங் லைஃப் ஆகிடுச்சு. இந்த காலகட்டத்தில் போய் நான் வந்துட்டு துணி வந்துட்டு நான் இந்த வாஷிங் மிஷினில் துவைக்க மாட்டேன், கையில் துவைக்கணும்னு நம்ம ஆரம்பித்தோன்னா வேலையை பார்க்க முடியாது. ஸோ மாற்ற முடியுங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, வாழை இலையில் சாப்பிட்றது. வாழை இலை வாழ வைக்கும், வாழை இலை வாழ வழிவகுக்கும், அந்த மாதிரி எந்த ஒரு இலையுமே சொல்ல மாட்டாங்க. ஒரு கருவேப்பிலையோ ஒரு வேப்பிலையோ இதெல்லாம் வாழ வைக்கும்னு சொல்லாமல் ஏன் வாழை இலை வாழ வைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அதில் மொதல் மருத்துவ குணம் என்ன அப்படின்னா, இலையோடு சுடுசோறு படும்போது நார்ச்சத்து அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வாழை இலையில் என்ன ஒரு சூடான ஒரு பண்டத்தை போட்டாலும் அது நார்ச்சத்தாக மாறிடும் அப்படிங்கிற மாதிரி உணவே மருந்துங்கிற ஒரு பாடலில் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழை இலையில் சூடான ஒரு பண்டம் நம்ம வைக்கும்போது என்னாகும்னா, பாலிஃபெனால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட் நம்மளுக்கு ரிலீஸ் ஆகும். ஆன்டி ஆக்சிடெண்ட்னா என்ன டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல நிறைய விஷயங்கள் நடக்கும். நம்ம ஒரு வெறும் ஒரு சாப்பாடு மட்டும்தான் சாப்பிட்றோமே தவிர, அந்த வெறும் அந்த ரைஸை வச்சுட்டு அந்த உணவை வச்சுட்டு நம்ம பேசுகிறோம், நம்ம பார்க்குறோம், நம்மளுக்கு காது கேட்குது, நம்மளுக்கு மலம் தனியாக போகுது, நம்மளுக்கு யூரின் தனியாக வருது, இவ்வளோ விஷயங்கள் நம்மளோட உடலுக்குள்ளே நடக்குது. இது பேர் மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நடந்துட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு கோளாறு வந்தால் நம்ம செல் டேமேஜ் ஆகும். நம்ம உடம்புல ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குது. அந்த செல் டேமேஜ் ஒன்று ஆனாலும் பக்கத்தில் இருக்கிற எல்லா செல்லையும் டேமேஜ் பண்ணி வரக்கூடிய நோய்கள் தான் கேன்சர், ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக், இந்த மாதிரி விஷயங்கள்லாம். இந்த செல் டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கிற ஒரே விஷயம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம உடம்புலையே இருக்கும். உடம்புக்குள்ளே இருக்கிற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் பேர் எண்டோஜெனஸ்னும், வெளியே இருந்து பிளான்ட் பேஸ்டாக நம்ம எடுக்கிறோம் இல்லையா, நம்ம வந்துட்டு உணவுலையோ ஃப்ரூட்ஸ்லேயோ நம்ம ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளே எடுத்துச்சுன்னா நம்ம அதை எக்ஸோஜெனஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நமக்கு ரொம்ப 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 முக்கியம். ஒரு நோய் வராமல் பாதுகாக்கிறதுக்கு அவ்வளோ நல்லது வந்துட்டு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். அது எதில் ஜாஸ்தியாக இருக்குன்னா, வாழை இலையில் கொட்டி கிடக்கு. ஸோ வாழை இலையிலே நான் சாப்பிட்றேன். நம்மளோட இப்போ ரீசெண்டாக இல்லை கொஞ்சம் பழைய வீடியோவே பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டி 105 வயசு வரைக்கும் வந்திருக்காங்க. அவங்களோட சீக்ரெட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் சின்ன வயசுலேருந்தே வாழை இலையில் மட்டும்தான் சாப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. இன்ன வரைக்கும் கூட்டி தொடைக்கிறது எல்லாம் அவ்வளோ அழகாக பண்ணுறாங்க. ஒரு குழம்பு வைக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே கையிலேயே அரைச்சி மீன் பிடிச்சி அந்த மாதிரி அவ்வளோ அழகாக பண்ணுறாங்க. என்ன உங்களோட சீக்ரெட்னு கேட்டால், நான் வாழை இலையில் தான் சாப்பிட்றேன், 105 வயசு வரைக்கும் ஒரு நோய் இல்லை. ஸோ இந்த வாழை இலையில் வேறு என்ன இருக்குது? பாலிஃபெனால்ஸ். பாலிஃபெனால்ஸ் என்ன பண்ணும் நம்ம உடம்புக்குன்னு கேட்டிங்கன்னா, செல் டேமேஜை தவிர்க்கும், டிசீஸ் வராமல் நிறையா பாதுகாக்கும். டயபெட்டிக், பிபி, சுகர், வீசிங், அல்சர், இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் வராமல் பாதுகாக்கிறது ஒரே ஒரு வாழை இலை. என்னென்ன பண்ணும் நம்மளுக்கு, என்ன இப்போ ஒரு எனக்கு நோய் வந்துருச்சு டாக்டர், இதனால் இப்போ வாழை இலையில் நான் இப்போ மாற்றி சாப்பிட்டேன்னா அந்த நோய் சரியாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக சரியாகும். மெயினாக வாழை இலையை நம்ம போட்டு சாப்பிடும்போது சரியாகக்கூடிய நோய்களில் முதல் நோய் வந்துட்டு இன்டைஜஷன், முதல் டிசீஸ் வந்துட்டு அல்சர், ஸ்டொமக் அல்சர். ரொம்ப ரொம்ப அழகாக நல்ல வெறும் ஒரு வாழை இலையிலேயே சரியாகக்கூடிய ஒரே நோய். ஏன் அப்படின்னா, குளோரோஃபில் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பச்சையாக இருக்கிற வாழை இலை, அதில் குளோரோஃபில்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் சாப்பாடு போட்டு சாப்பிடும்போது அந்த குளோரோஃபில் சப்ஸ்டன்ஸ் நம்மளோட உடம்புக்குள்ளே போய் ஸ்டமக் அல்சரை ஃபுல்லாக க்யூர் பண்ணுது. இன்டைஜஷன் அந்த பிரச்சனை ஃபுல்லாக க்யூர் ஆகிறதுக்கு வாழை இலை ஒரு பெரிய ரீசன். பழைய காலத்துலேருந்து சரி இந்த காலம் வரைக்கும் ஒரு நல்ல விஷயமா இருக்கட்டும், எப்போவுமே வாழை மரம் ரெண்டு வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், நம்மளோட கேட் முன்னாடியே ரெண்டு வாழை மரம் கட்டி வைக்கிறாங்க. ஏன் பழங்கால தமிழர்கள் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம காட்டிலேயே வாழ்ந்த ஒரு ஆட்கள் தான் நம்மெல்லாம். காட்டில் நீங்கள் வந்துட்டு எல்லா மூலையிலையும் வாழை மரம் இருக்கும். ஏன் அப்படின்னா, நஞ்சு முறிப்பான் வாழை இலைக்கு அவ்வளோ ஒரு நஞ்சு முறிக்கும் சக்தி இருக்குது. ஏன் கல்யாண வீட்டுக்கு முன்னாடி ரெண்டு வாழை மரம் வைக்கிறாங்க? சுபகாரியம் நடக்கிற வீட்டில் வந்துட்டு ஏதாவது ஒரு அவசகுணம், ஒரு பாய்சன் சாப்பிட்டாங்க, சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, என் வீடு எரிஞ்சிருச்சு, அந்த மாதிரி ஏதாவது விஷயம் தான் ஃபஸ்ட்டு வாழை இலைக்கு தான் வருவாங்க. அதனால தான் வாழை மரமே வைக்கிறாங்க. வாழைத்தண்டு ஜூஸு, வாழை இலை வந்துட்டு ஒரு தீக்காயத்துக்கு தடவுறது, அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வாழை மரத்தோட டாப் டு பாட்டம் வந்துட்டு நம்மளுக்கு யூஸ். அதனால தான் சுபகாரியம் நடக்கிற விஷயத்தில் ரெண்டு வாழை மரம் கண்டிப்பாக வச்சே ஆகணுங்கிற வந்துட்டு ஒரு தமிழர் பண்பாடு மாதிரி. இன்ன வரைக்குமே நீங்கள் பழைய காலத்து ஒரு வில்லேஜ் சைட் போனீங்கனாலும் வாழை இலையில் தான் சாப்பாடு போடுவாங்க. இப்போ என்ன பண்ணுறோம், நாங்கள் போனோம் வாழை இலையில் சாப்பிட்டோங்கிறத ஒரு பெருமையாக நம்ம சொல்லிகிட்ருக்கோம். முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவலுக்கு தட்டில் சாப்பாடு போடுவாங்க. ஆனால் இப்போ எப்படி அது மாறிடுச்சுன்னா, ஃபெஸ்டிவலுக்கு நம்ம வாழை இலையில் சாப்பிட்ற மாதிரி மாறிடுச்சு. எப்போவுமே வாழை இலையில் சாப்பிடுவோம், ஏதாவது ஒரு பூஜை அந்த மாதிரினா நாங்கள் தட்டில் போடுறோம்.
சில்வர் தட்டு வச்சுக்கிறது ஒரு பெருமையாக இருந்தது. ஆனால் இப்போது வாழையில் சாப்பிட்றது வந்துட்டு ஒரு பெரிய அதிசயமாக இருக்குது. எப்படி நம்ம இப்போ ஒரு சுகப்பிரசவம் வந்துட்டு அதிசயமாக பார்க்குறோமோ அந்த மாதிரி ஆகிப்போச்சு நம்மளதில். அதனால் நஞ்சு முறிவு அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பெஸ்ட்டான ஒரு இன்க்ரீடியன்ட் வந்துட்டு வாழை இலைங்கிறதும். ஸோ நம்ம நிறைய விஷயங்கள் மாற்றிக்க வேணால், சின்னதாக ஒரே ஒரு விஷயம் நம்ம லைஃப்பில் இப்போ சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க வந்துட்டு ஒரு ஒரு வாரத்துக்கு வாழை இலை வாங்கி வச்சுக்கோங்க. இண்டிவிஜுவல் வில்லாலேயோ தனியாக நாங்கள் வீட்டில் இருக்கோம் அப்படின்னா, இன்றைக்கே உங்கள் வீட்டில் போய் ஒரு வாழை மரம் நட்டுக்கோங்க. ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டாப் டு பாட்டம் ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் ஆகிற ஒரே மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வாழை மரம் மட்டும்தான். நம்ம நாட்டு காய்கறியான எந்தெந்த விஷயங்களில் நிறையா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ப்ரக்கோலி, பெப்பர், ஸ்பினாச் அதாவது கீரை, அப்புறம் கிட்னி பீன்ஸ், க்ரீன் டீ, கேரட்டில், நட்ஸில் நிறையா அந்த கொட்டை வகைகள் இருக்கும், அதாவது சீட்ஸ்லேயும் நட்ஸ்லேயும் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி வாழை இலையில் சாப்பிட்றதுனால என்னென்ன நோயிலேருந்து நம்ம தப்பிக்கலாம், என்னென்ன நோயெலாம் சரியாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்க்கின்சன் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், உடல் நடுக்க நோய். அது நியூரோக்கும் அவ்வளோ நல்லது வாழை இலை. பார்க்கின்சன் டிசீஸ் இருக்கிறவங்க இப்போ ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய வேலை என்னென்னா, அடுத்த வேலையிலேருந்து நீங்கள் வாழை இலையில் சாப்பிட வேண்டியது ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம். மூணு வேளையும் வாழை இலையில் சாப்பிட்லாமுன்னா தாராளமாக சாப்பிட்லாம். நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு ஆஃபீஸ் கிளம்புறீங்க அப்படின்னா, நான் டிஃபன் பாக்ஸில் எடுத்துகிட்டு போகிறேன், நான் எப்படி வாழை இலையில் கட்டுவேன், வாழை இலையில் கட்டிட்டு போகிறது வந்துட்டு கெடாத ஃபுட். இப்போ நீங்கள் டிஃபன் பாக்ஸில் எடுத்துகிட்டு போனால் கூட காலையில் எடுத்துகிட்டு போகிறது ஈவினிங் கெட்டுரும், ஆனால் வாழை இலையில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கெடவே கெடாது. அதே மாதிரி என்னென்ன நோயிலேருந்து நம்ம தப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்சர், ஹீட் நல்லா கம்மியாகும், உடல் சூடு நல்லா கம்மியாகும், ஸ்கின் நல்லா பளபளப்பாக வரும், வெயிட் லாஸ் வந்துட்டு நீங்கள் வாழையில சாப்பிட்டீங்கன்னா வெயிட் ஏறவே ஏறாது, நல்ல ஒரு பிளட் ப்யூரிஃபையர், இன்டைஜஷன் நல்லா கேட்கும். நோயற்ற வாழ்வு வாழணும் அப்படின்னா வாழை இலையில் சாப்பிடணும். ஆரோக்கியத்தை அள்ளித்தருபவை வாழை இலை. நன்றி, வணக்கம்.